யாவரும் கேளீர், நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய விக்ரம் படத்துடைய 100வது நாள் வெற்றி விழா, அதில் வந்து ஏஜென்ட் டீனா அவங்களுக்கு வந்து கொடுத்த ஷீல்டு, அதே மாதிரி அந்த பவுன்சர்ஸுக்கெலாம் உலகநாயகன் அவர்கள் ஷீல்டு கொடுத்தாருன்னு சொல்லியிருந்தேன். அவங்க ரெண்டு பேருமே அதை வீடியோவாக போட்டிருக்காங்க, ட்விட்டரில் போட்டிருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஹிந்தி ஆக்டர் வருண் தவான் அப்படின்னு இப்போ கொஞ்சம் பிரபலமாக இருக்கக்கூடிய ஹிந்தி ஆக்டர், அவர்கிட்ட ஒரு பேட்டியில் கேட்குறாங்க, உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு. அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து கமல்ஹாசன் சார் தான் இன்ஸ்பிரேஷன். அவருடைய வேறுபட்ட நடிப்பு, அதாவது வெர்சட்டைல் ஆக்டிங், வித்தியாசமாக கேரக்டர்ஸ் பண்ணக்கூடியது எனக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. இப்போ இன்றைக்கி நம்ம வந்து உலகநாயகன் கமல்ஹாசனுடைய ஸ்பீச், விக்ரம் 100வது நாள் விழாவில் ரொம்ப பிரமாதமான ஸ்பீச்சாக இருந்தது. ரொம்ப நேரம் பேசினார், டைம் எடுத்து எல்லாரையும் வாழ்த்தினார். ஸோ கிட்டத்தட்ட 500 பேருக்கு ஷீல்டு கொடுத்துருக்காரு. அவ்வளோ வெயிட்டான ஷீல்டு அது, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் செம்ம வெயிட் அது. அந்த படம் எப்படி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஷீல்டுன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து உலகநாயகன் கமல்ஹாசனுடைய ஸ்பீச்சை முதல்ல நம்ம பார்ப்போம். கமல் சார் ஸ்பீச்சு, இன்னும் வேறு சில பேருடைய ஸ்பீச் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, கமல் சார் அந்த கமல் ஹவுஸ் ஆஃப் கதர், அந்த கேஹெச் கதர், அதில் வந்து அவரோட ஏஜ் ரிவர்ஸ் கியரில் போகுது அப்படின்னு நம்ம சொன்னால் அது மிகையாகாது. சின்ன சின்ன பசங்களோட சேர்ந்து அவர் வந்து மாடலிங் பண்ணியிருக்காரு அந்த கேஹெச் ஹவுஸ் ஆஃப் கதருக்காக, செம்மையாக இருக்குது. இன்ஸ்டாகிராமில் நிறையா போஸ்ட் வந்து அமிர்தாராம் போட்டிருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, மிஷ்கினோட சேர்ந்த ஒரு பிக்சர், அதாவது மிஷ்கின் வந்து நடுவில் கருத்து வேறுபாடு காரணமாக உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி தவறாலாம் பேட்டி கொடுத்தாரு. இப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் அவர் வந்து மாஸ்டர், நீங்கள் தான் மாஸ்டர் அப்படின்னு வந்துட்டார். ஸோ நிகழ்ச்சியில் பேசுனது மட்டும் இல்லாமல் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டார், பர்த்டே பார்ட்டிக்கு வந்து அட்டன் பண்ணி அதில் கமல் சாரோட இருந்து ரொம்ப நேரம் பேசிட்டு அவரோட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அதை வந்து அமிர்தாராம் போட்டிருக்காங்க. அந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்குறப்பவே நமக்கு சூப்பராக இருக்குது. அதே கமல் சார் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆக்டர் நரேன் இந்த படத்தில் கைதியில் நடிச்சிருப்பார் பிஜாய் அப்படிங்கிற ரோலில், அவர் விக்ரமலையும் நடிச்சிருப்பார். ஸோ அவர் வந்து பேசுனது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கமல் சாருடைய நான் பிக்கஸ்ட் ஃபேன் பாய், என்னுடைய குரு கமல் சார், என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசவே ஆரம்பித்தார். ஸோ இந்த படம் கமல் சார் கேரியர்லேயே மிகப்பெரிய ஹிட்டு, தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய ஹிட்டு. அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அதாவது கமல் சார் படங்கள் வெற்றி பெறுறப்பெல்லாம் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம், நமக்கு பெரிய கெத்து. ஏன்னா அவரை பார்த்து தான் சினிமாக்கே வந்தோம், அவர்னால தான் சினிமாக்கே வந்தோம். அவருடைய படங்கள் தோல்வியடைகிறப்ப ரொம்ப வருத்தப்படுவோம், வி வில் க்ரை அப்படின்னாரு, ரொம்ப அழுவோம். பட்டு நிறையா சூப்பர் ஸ்டார்ஸ் சொல்லுவாங்க, சினிமாவுக்கு வந்து நம்ம தேவையில்லை, நமக்கு தான் சினிமா தேவை அப்படின்னு. ஆனால் கமல் சாரோட கேஸை பொறுத்தவரை அப்படி இல்லை, சினிமாவுக்கு கமல் சார் தேவை அப்படின்னு பேசுனப்போ பயங்கர கைத்தட்டல், செம்மையாக பேசினார். அதுக்கப்புறம் கமல் சாரோட ஒர்க் பண்ண அனுபவத்தை பற்றி கேட்டாங்க. அப்போ சொன்னார் அவரே, நாசர் சார் சொன்னாராம், விக்ரம் படத்தில் வந்து கமல் சாரை பார்க்குறப்போ ஒரு சிங்கம் மாதிரி இருந்தார், ஹி லுக்ஸ் லைக் அ லயன் அப்படின்னு. அதே மாதிரி அவரோட நடிக்கிறப்பெல்லாம் அவருக்கு பயங்கர பதட்டமாக, ரொம்ப டென்ஷனாக, அதை மூஞ்சியில் காமிச்சிக்க மாட்டாராம். ஒரு ஷார்ட் நடிக்கிறப்ப லோகேஷ் சொன்னாராம், சார் நீங்களும் எக்ஸ் போலீஸ் தான் சார், எதுக்கு சார் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்கன்னு. நான் நடிக்கலை லோகேஷ், எனக்கு கமல் சாரை பார்த்தா அப்படி தான் இருக்குது, பதட்டமாக இது அப்படின்னாராம். அதே மாதிரி கமல் சாரோட அந்த பழகின அந்த நாட்கள், அந்த மாதங்கள்லாம் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் வந்து நல்ல ஹெல்த்தோட வெல்த்தோட தொடர்ந்து படங்கள் கொடுக்கணும் சார், நீ திரும்ப இன்னொரு 100 நாள் படம் உங்களோட லோகேஷ் காம்பினேஷனில் நான் நடிக்கணும், அது நம்மளால் பண்ண முடியும், சீக்கிரமே அதை பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அவரை தன்னுடைய ஸ்பீச்சை முடித்தார் நரேன். சந்தான பாரதி பேச வந்தார். அவர் பேச வந்தப்போ இந்த படம் 100வது நாள் வெற்றிக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் சந்தோஷம் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், நாங்கள் வந்து படம் எடுக்கிறப்ப எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம், போராட்டங்களை சந்திச்சிருக்கோம். இந்த வந்து 64 வருஷ போராட்டங்களுக்கு கிடைத்த பலன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எவ்வளவோ போராட்டங்களை அவர் சந்திச்சிருக்காரு, ஆனால் என்றைக்குமே பின்வாங்கினது கிடையாது, மேலே மேலே தான் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சந்தான பாரதி பேசினார். பின்னாடியிலேருந்து நம்ம ரசிகர்கள் ஒப்புளியாப்பேன் அப்படின்னு கத்துனாங்க, நல்லா இருந்தது அந்த சவுண்டு. அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ் அதுக்கு முன்னாடி பேசினார். அர்ஜுன் தாஸ் என்ன சொன்னார்னா, நான் கமல் சாரோட தீவிர ரசிகர், கைதி படத்தில் நடிக்கிறப்ப நானும் லோகேஷ் கனகராஜும் ரெண்டு பேருமே கமல் சாரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்போம், டே அடுத்து படம் பண்ணுறேன்டா குருநாதர் படம் அப்படின்னு சொன்னார். அவர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம், என்ன வந்து கூப்பிட்டாரு, நீயும் விக்ரமில் இருப்படானாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு தடவை வந்து கமல் சார் நடிக்கிறார் வந்து மானிட்டர் பாடுறா கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னாரு. ஸோ நான் வந்து வந்தேன், கமல் சார் வந்து மானிட்டர் பார்க்க வந்தார், நான் மானிட்டர் பார்க்கல, நான் கமல் சாரையே பார்த்துக்கிட்டு இருந்தேன், இந்த படத்தில் நான் ஒரு சின்ன பார்ட்டாக இருந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷம்னு சொல்லி அர்ஜுன் தாஸும் அதுக்கு முன்னாடி சந்தான பாரதியும் சூப்பராக பேசினாங்க.
ஸ்டாலின் பேசினார். அவர் இந்தியன் 2 படப்பிடிப்பு வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். விக்ரம் படம் இண்டஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே நான் அவரை வச்சு மன்மதன் அம்பு பண்ணேன், அது எதிர்பார்த்த அளவு சரியாக போல. என்னடா கமல் சாரை வச்சு நம்ம ஹிட்டு கொடுக்கலன்னு வருத்தப்பட்டேன். அது ஏன் தப்பு தான். சார் வந்து ரெண்டு கதை சொன்னார், இன்னொன்று வந்து ஆக்ஷன் கதை, நான் தான் காமெடி படமாக இருக்கணும்னு சொல்லி இந்த கதையை சூஸ் பண்ணேன். பட் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போகிற அளவுக்கு இண்டஸ்ட்ரி ஹிட்டை கொடுத்துட்டாங்க தமிழ் ரசிகர்கள் இந்த படத்தில். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் தொடர்ந்து உங்களோட அரசியல் பணியை பண்ணுங்கள், ஆனால் வருஷத்துக்கு ஒரு படம் எங்களுக்காக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. அப்புறம் இந்தியன் 2 ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் போனது, அங்கே போட்டிருக்கிற பெரிய செட்டு, அங்கே கமல் சார் அடையாளம் தெரியாமல் அவர் மற்றவங்கள்ட்ட பேசிட்டு கடைசியாக கமல் சாரை பார்த்தது, சுபாஷ் கரன் வந்து கமல் சாரை அடையாளம் தெரியாமல் இருந்தது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொன்னார். அதாவது கமல் சாரோட தீவிர ரசிகராக உங்களுக்கு என்னென்ன படங்கள் பிடிக்கும், நீங்கள் ரசிகர்னு சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, எந்த படம் பிடிக்காது எனக்கு, எல்லா படமுமே பிடிக்கும், சத்யா, தசாவதாரம், மைக்கேல் மதன காமராஜன், மகாநதியில் அந்த குறிப்பிட்ட காட்சி, அதெல்லாம் பார்க்குறப்ப என்னையும் அறியாமல் எப்போயுமே கண்கலங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கமல் சாரை வந்து ரொம்ப பெருமைப்படுத்தி ரொம்ப பெருமையாக சொன்னார். கமல் சார் மாதிரி வேறு ஒரு கலைஞரே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு தீவிர ரசிகராக பேசினார். அது நல்லா இருந்தது அவர் பேசின முறை. விக்ரம்ங்கிற ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயினில் கடைசியாக ஏறிய பெயர்ன பேசஞ்சர் நான் தான். ஸோ கமல் சார் வந்து என்னையும் இதில் ஒரு பார்ட்டாக சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் 2 மணி சார் படம் எல்லாத்துலேயுமே என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொன்னார். ஸோ இது அடுத்த படம் நீங்கள் வந்து ஹீரோவாக நடிக்கிறத பற்றியும் சொன்னாங்க. கமல் சாரோட பர்மிஷன் இல்லாமல் நான் வந்து கமல் சார் படத்தில் நான் ஹீரோவாக நடிக்கிறத பற்றி நான் சொல்ல முடியாது. அவர் இப்போ டெக்னிக்கலி எனக்கு முதலாளி அப்படிங்கிறதையும் சொன்னார். இப்போ வந்து இதுவே கிட்டத்தட்ட 7 நிமிஷம் வந்துருச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம கமல் சார் ஸ்பீச், விக்ரம் 100 டே ஃபங்க்ஷனில் அதை தனியாக ஒரு வீடியோவை பார்த்துடலாம்.